ஸோ அடுத்தது இங்க நம்ம மூணு சம் கொடுத்துருப்போம், ஆர் ஈக்குவல் டு ஒன், ஆர் லெஸ் தென் ஒன், ஆர் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அடுத்தது வந்துட்டு சம் ஆஃப் இன்ஃபினிட்டி, அதாவது முடிவுறாதது, கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்துட்டு ஒரு எண்டு வேல்யூ இருக்காது அப்படின்னா அதோட ஃபார்முலா பார்த்துடலாம். முடிவுறா தொடர்களின் கூடுதல், ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி இதோட ஃபார்முலா என்னன்னா ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர், ஓகேங்களா? இதை வந்துட்டு சம் ஆஃப் இன்ஃபினிட்டி முடிவுறா தொடர்களின் கூடுதல். இந்த ஃபார்முலையும் ஃப்ரண்ட்ல எழுதிக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றதுக்கு மறந்துட்டேன், ஸோ அதனால இது போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த சம் பாருங்க, பின்வரும் முடிவுறா தொடர்களின் கூடுதல் காண்க, ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் போட்டுறேன், செகண்ட் நீங்க போட்டுருங்க, இல்லைன்னா செகண்ட் நான் போட்டுறேன், ஏன்னா அதுதான் வந்துட்டு பின்னமா இருக்கு, அதனால செகண்ட் நான் போட்டுறேன். என்ன கொடுத்துருக்காங்க, 21 + 14 + 28/3 + 60, ஓகேங்களா? இப்படி போகுது, இது வந்துட்டு முடிவுறாது. ஸோ முடிவுறா தொடர்களின் கூடுதல் இப்போ என்ன என்ன பார்த்தோம், ஃபார்முலா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இப்போ இந்த தொடரில் ஏவும் ஆரும் நம்மளுக்கு தேவை. ஸோ ஏ வேல்யூ என்ன, முதல் உறுப்பு 21, அடுத்தது ஆர் வேல்யூ என்ன, 14/21, ஓகேங்களா? ஸோ இது ஏழாம் வகைப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா, பண்ணோம்னா 2 14 3 21, ஸோ 2/3, ஆர் வேல்யூ என்ன 2/3, இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ஏ வேல்யூ என்ன 21, இங்கே 1 - 2/3, ஓகேங்களா, ஈக்குவல் டு 21/2/3னா 3 - 2 3 - 2னா 1/3, ஸோ 1/3. இது வந்துட்டு இங்கே உல்டா ஆகிறப்ப என்ன ஆகும், 21 × 1/3 மேலே போச்சுன்னா 3/1 அப்படின்னு ஆகும். ஸோ இதை பெருக்கணும்னா என்ன வரும், 63. ஸோ ஆன்சர் என்னது, 63. முடிவுறா தொடர்களின் கூடுதல் ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நான் முன்னாடி கொடுக்க மறந்துட்டேன். சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 - ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் போடுங்க, ஹோம்ஒர்க் சம். அடுத்த சம் பாருங்க, ஒரு முடிவுறா பெருக்கு தொடரின் முதல் உறுப்பு 8, ஏ வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல், சம் ஆஃப் இன்ஃபினிட்டி முடிவுறா உறுப்புகள் வரை கூடுதல் 32/3 எனில் பொது விகிதம் காண்க, ஆர் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏ வேல்யூ என்னது 8, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்குறாங்க, சம் ஆஃப் இன்ஃபினிட்டி என்னது 32/3. இப்போ ஆர் வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணோம்னா சம் ஆஃப் இன்ஃபினிட்டி ஃபார்முலா என்னது, ஏ டிவைடட் பை 1 - ஆர் ஈக்குவல் டு 32/3. ஸோ இதில் ஏ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா 8/1 - ஆர் 32/3. இப்போ இந்த 8 32 கேன்சல் பண்ணலாமா, 1 8 8 4 8 32, ஓகேங்களா, 4/3. ஸோ 1/ 1/1 - ஆர் ஈக்குவல் டு 4/3. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும், 1 × 3 3 ஈக்குவல் டு 4 × 1 - ஆர். இப்போ என்ன வரும், 3 ஈக்குவல் டு, இதை மல்டிபிள் பண்ணோம்னா 4 × 1 - 4 - 4 ஆர், ஓகேங்களா, 3 = 4 - 4 ஆர். இப்போ இதை காமனாக எடுத்தால் என்ன வரும், 4 காமனாக வெளியே வந்துடும். அப்போ 3 = 4 × 1 - 6. இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா 3 பை
நாலு ஈக்குவல் டு ஒன்னு மைனஸ் ஆறு. நம்ம இது முதலே பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். நாலு அன்வான்டா மல்டிபிள் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ மைனஸ் ஆறு இங்க வந்துச்சுன்னா பிளஸ் ஆறு ஆகும். மூணு பை நாலு பிளஸ் ஆறு ஈக்குவல் டு ஒன்னு. இப்போ ஆறு ஈக்குவல் டு ஒன் மைனஸ் மூணு பை நாலு. இப்போ பண்ணோம்னா என்ன வரும்? மைனஸ் பண்ணோம்னா நாலு மைனஸ் மூணு ஒன்னு. ஸோ ஒன்னு பை நாலு. ஆறு ஈக்குவல் டு என்னது? ஒன்னு பை நாலு. ஆன்சர் என்ன? ஒன்னு பை நாலு. ஸோ அவ்வளோதான். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ ஜஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அடுத்த சம் பாருங்க. பின்வரும் தொடர்களின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ n உறுப்புன்னு கொடுத்துட்டாங்க, கடைசி உறுப்பு என்னன்னே கொடுக்கல, அதை மொட்டையா என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாருங்க, ஜீரோ புள்ளி நாலு இன்டு சாரி பிளஸ் ஜீரோ புள்ளி நாலு பிளஸ் ஜீரோ புள்ளி நாற்பத்தி நாலு பிளஸ் ஜீரோ புள்ளி நாலு 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 இப்படி இருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்துட்டு பெருக்கு தொடரா அப்படின்னு கேட்டா பெருக்கு தொடர் தான். ஏன்னா ஜீரோ புள்ளி நாலு ஏ இது கூட வந்துட்டு நாற்பத்தி நாலுன்னு இருக்கு. சோ இது வந்துட்டு பெருக்கு தொடர் கிடையாது. இதுக்கு இதுக்கும் இதுக்கும் பெருக்கு தொடர், இதுக்கும் இருக்கு பெருக்கு தொடர் வந்துட்டு காமனா இல்லை. ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கு தொடர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம பெருக்கு தொடர் தனியா எடுக்கணும். சோ அப்ப இது எப்படி எழுதலாம்? ஜீரோ புள்ளி நாலுனா நாலு பை பத்துன்னு எழுதலாமா? பிளஸ் இங்க ஜீரோ புள்ளி நாலு நாலு, அப்ப நாப்பத்தி நாலு பை பத்துன்னு எழுதலாமா? இங்க நானூத்தி நாப்பத்தி நாலு டிவைடட் பை புள்ளிக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்தானம் இருக்கு? ஆயிரம். இங்கேயும் ரெண்டு ஸ்தானம் இருக்கு, சோ நூறு. இப்படி எழுதலாமா? இப்போ இதுல வந்துட்டு நாலு காமனா எடுத்துருங்க. சோ நாலு காமனா எடுத்தா என்ன வரும்? நாலு வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஒன்று பை பத்து பிளஸ் பதினொன்று பை பத்து நூறு பிளஸ் நூற்றி பதினொன்று பை ஆயிரம் பிளஸ் இப்படி வருமா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒம்போதால டிவைட் பண்ணிட்டு இங்கே ஒம்போதால பெருக்கிடலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்ட்டு? கீழே வெளியே ஒன்பதால டிவைட் பண்ணி மேல உள்ள ஒன்பதால பெருக்குறோம். சோ இப்படி பண்ணா ஒன்னும் ஆகாது. சோ இங்க டிவைட் பண்ணா இங்க பெருக்கிக்கிறோம். ஓகேங்களா? சோ டேலி ஆயிரும். சோ இப்போ ஒன்பது பை பத்து தொண்ணூத்தி ஒன்பது பை நூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பை ஆயிரம் அப்படின்னு இருக்கா. சோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நாலு பை ஒன்பது இன்ட்டோ இத ஒன்பது பை பத்த ஒன்னு மைனஸ் ஓகேங்களா ஒன்னு மைனஸ் ஒன்னு பை பத்துன்னு எழுதலாம். ஏன்னா இதை சால்வ் பண்ணி பாருங்க, பத்து மைனஸ் ஒன்னு ஒன்பது பை பத்துன்னு தான் வரும். ஸோ இதை வந்துட்டு இப்படி எழுதலாம். அப்ப எழுதணும்னா எப்படி எழுதலாம்? ஒன்னு மைனஸ் ஒன்னு பை பத்து பிளஸ் ஒன்னு மைனஸ் இங்க எழுது நூறு, அப்போ ஒன்னு பை நூறு பிளஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு பை ஆயிரம். ஓகேங்களா? ஸோ இப்படி எழுதலாமா? பாருங்க, நாலு பை ஒன்பது இன்டோ ஒன்னு மைனஸ் ஒன்னு பை பத்து ஒன்னு மைனஸ் ஒன்னு பை நூறு ஒன்னு மைனஸ் ஒன்னு பை ஆயிரம். இப்போ இந்த ஒன்னு தனியா எல்லாத்தையும் எடுத்துடலாம். மைனஸ் போட்டு இந்த ஒன்னு பை பத்து ஒன்னு பை நூறு ஒன்னு பை ஆயிரத்தை தனியா எடுத்துடலாம். ஓகேங்களா? இதுதான் மெத்தடு, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணு ஒன்னு இருக்கு. ஸோ ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் டில் இது வந்துட்டு ஒரு தொடர். அடுத்தது மைனஸ் ஒன்னு பை பத்து பிளஸ் ஒன்னு பை நூறு பிளஸ் ஒன்னு பை ஆயிரம் இது வந்துட்டு ஒரு பெருக்கு தொடர். ஓகேங்களா? சோ இது இப்படிதான் இருக்கு. இப்ப பாருங்க, இதை விட்டுருங்க, இத பாருங்க, ஒன்னு பை பத்து ஒன்னு பை நூறு ஒன்னு பை ஆயிரம். இப்ப இதுக்கு ஆறு வேல்யூ கண்டுபிடிச்சு பாருங்க, எல்லாத்தையும் ஒன்னு பை பத்தால பெருக்கியிருப்பாங்க. இன்ட்டு ஒன்னு பை பத்து இன்ட்டு ஒன்னு பை பத்து இன்ட்டு ஒன்னு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பை பத்து தான் இதோட ஆறு வேல்யூ காமனா எல்லாத்துக்கும் வரும். சோ இப்ப நம்மளுக்கு இது பெருக்கு தொடரா கிடைச்சிருச்சு. இதுவும் பெருக்கு தொடர் தான். இதை பெருக்கி பாருங்க, ஒன்னு பை ஒன்னு ஒன்னு திருப்பி அடுத்தது ஒன்னு பை ஒன்னு ஒன்னு. சோ எல்லாத்துலயும் ஆறு காமன் தான். இதுவும் பெருக்கு தொடர் தான். ஆனா இதோட ஆறு வேல்யூ என்ன? ஒன்னு. இப்ப இந்த ரெண்டுக்கான கூடுதல் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணி நாலு பை ஒன்பது கூட பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்ப இதை பாருங்க,
டில் எண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ என், அப்போ இது என்ன என்ன இது சம் என்ன வரும், சம் ஆஃப் என் ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்று ஒன்று ஒன்றுன்னு இருக்கு. அப்போ ஆர் வேல்யூ ஒன்று, ஆர் வேல்யூ ஒன்றுனா ஃபார்முலா என்ன, என் ஏ. ஓகேங்களா? ஸோ என் ஏ அப்படின்னா என்ன வரும், என் இன்ட்டு ஏ வேல்யூ என்ன ஒன்று, என் இன்ட்டு ஒன்று. அப்போ என்ன ஆன்சர் வரும், என் தான் வரும். ஸோ இதோட இதோட சம் என்னது, என். இது புரிஞ்சா? இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம், இதை கண்டுபிடிச்சி இதில் போட்டுக்கலாம். இதோட சம் என்ன, இதுவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை கண்டுபிடிக்கலாம், ஒன்று பை பத்து ப்ளஸ் ஒன்று பை நூறு ப்ளஸ் ஒன்று பை ஆயிரம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஏ வேல்யூ என்ன, ஏ வேல்யூ என்னது ஒன்று பை பத்து. அடுத்தது ஆர் வேல்யூ என்ன, டி டூ மைனஸ் டி ஒன், ஒன்று பை ஆயிரம், சரி ஒன்று பை நூறு டிவைடட் பை ஒன்று பை பத்து. அப்போ உள்டா ஆச்சுன்னா பத்து பை ஒன்றுன்னு வரும். கிராஸ் மல்டிபிள் பண்ணா ஜீரோ ஜீரோ கேன்சல், ஒன்று பை பத்து. அப்போ ஆர் வேல்யூ என்னது ஒன்று பை பத்து. இப்போ சம்மில் போடலாமா? இப்போ ஆர் வேல்யூ என்ன இருக்குது, ஒன்று பை பத்துன்னு இருக்குது. இது வந்துட்டு லெஸ் தென் ஒன்னா கிரேட்டர் தென் ஒன்னா, லெஸ் தென் ஒன். அப்போ ஃபார்முலா என்ன, சம் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? பண்ணோம்னா சம் ஆஃப் என் ஈக்குவல் டு ஏ வேல்யூ என்னது ஒன்று பை பத்து, ஒன்று பை பத்து இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன்று பை பத்து பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒன்று பை பத்து. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம் நம்மளால, ஒன்று பை பத்து சால்வ் பண்ணலாம். பண்ணால் என்ன வரும், ஒம்பது பை பத்து அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதை கேன்சல் பண்ணிட்டு எழுதணும்னா ஒம்பது பை பத்து மைனஸ் பண்ணால் என்ன வருது. இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதலாமா, என்னெல்லாம் இருக்கு, நாலு பை ஒம்பது, நாலு பை ஒன்பது இன்ட்டு இதோட சம் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என் இன்ட்டு என் மைனஸ் இந்த ஒன் பை மைனஸ் போட்டாச்சு, ஒன் பை டென், ஒன் பை ஹண்ட்ரட், ஒன் பை தௌசண்டோட சம் என்னது மேலே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோமா, ஒன்று ஒன்று பை பத்து இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை டென் பவர் என் டிவைடட் பை நைன் பை டென். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். இவ்வளோதான், ஏன்னா என் இருந்தால் சால்வ் பண்ணி சிங்கிள் நம்பராக கொண்டு வரலாம், என் இல்லை, அதனால நம்ம இப்படியே போட்டுற வேண்டியது தான். ஸோ ஆன்சர் இதுதான். ஜஸ்ட் என்னன்னா இதை பிரிக்கிறோம், ரெண்டு பேருக்கு தொடராக பிரிக்கணும், கொடுத்த தொடர்சி ரெண்டு பேருக்கு தொடராக பிரிக்கணும். பிரிக்க தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கும் பாருங்க. இதை வந்துட்டு இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஸோ இதை வந்துட்டு இன்னும் உள்ள பெருக்கி, உள்ள பெருக்குன்னா என்ன வரும், சாரி ஃபோர் பை நைனை உள்ளே கொண்டு போய் பெருக்குனா ஃபோர் பை நைன் என்னு வரும், இன்ட்டு இங்கேயும் ஃபோர் பை நைனு, இன்ட்டு ஃபோர் பை நைன்னா என்ன, ஃபோர் பை நைன் இன்ட்டு ஒன் பை டென் ஒன் மைனஸ் ஒன் பை டென் பவர் என் டிவைடட் பை நைன் பை டென். ஓகேங்களா? ஸோ இது பெருக்கணும்னா நைன் இன்டூ நைன் என்னது எயிட்டி ஒன்னு, ஃபோர் பை நைன் என் மைனஸ் இந்த நைனி இந்த நைனி பெருக்கணும்னா எயிட்டி ஒன்னு, இந்த டென் என்ன ஆகும் மேலே போகும். அப்போ ஒன் பை டென் இன்ட்டு ஒன் மைனஸ் சாரி ஒன் மைனஸ் ஒன் பை டென் பவர் என் இன்ட்டு டென் ஆகும். இன்ட்டு என்னது டென்னு, இப்போ டென் டென் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆன்சர் என்ன, ஃபோர் பை நைன் என் மைனஸ் டென் டென் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒன் மைனஸ் ஒன் பை டென் பவர் என் டிவைடட் பை எயிட்டி ஒன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ நம்ம எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்சுங்களா?
அடுத்தது. ஸோ அடுத்த செகண்ட் சம் நீங்களே போடுங்க. அது எப்படி பெருக்கு தொடராக கொண்டு வருதுன்னு மட்டும் நான் பாதி ஸ்டெப் சொல்லிடுறேன். பேலன்ஸ் வந்து நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறது நீங்களே போடுங்க. செகண்ட் சம் பாருங்க, 3 + 33 + 3 ஓகேங்களா. இப்போ இதை என்ன பண்ணலாம், அங்கே பண்ண மாதிரியே தான். இங்கே 9 டிவைட் பண்ணிட்டு வெளியே உள்ள 9 பெருக்கணும். 9 + 99 + 999 ஓகேங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம், 9 × 3 அப்படி எழுதிக்கோங்க. 9 எழுதலாம், 10 - 1 எழுதலாமா. பிளஸ் 99னா 100 - 1 பிளஸ் 1000 - 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், மூணு பை 9 × இந்த 10, 100, 1000 தனியாக எழுதிட்டு மைனஸ் 1, 1, 1 ஓகேங்களா. ஸோ எப்படி எழுதலாம், 10 + 100 + 1000 மைனஸ் 1 + 1 + 1 + 1 ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட ஆர் வேல்யூ என்ன, 1 தான். அப்போ n × a, அப்போ n × 1னா இதோட வேல்யூ n, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 10, 100, 1000 இதுக்கு ஏ ஆர் வேல்யூ கண்டுபிடிச்சி இதுக்கு சம் ஆஃப் n கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டெப் வரை சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்களே போடுங்க. ஸோ அடுத்த சம் பாருங்க, 3 + 6 + 12 + 1536 என்ற பெருக்கு தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிம்பிள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான். ஃபைன் த சம் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் சீரீஸ் 3 + 6 + 12 + 1536 ஓகேங்களா. ஸோ இவங்களே பெருக்கு தொடரணும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அதை அப்படியே எடுத்து எழுதுவோமா. 1536 ஓகேங்களா. இதோட கூடுதல் காண்க, சம் ஆஃப் n கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, a என்ன, 3. அடுத்தது r வேல்யூ, r வேல்யூ என்ன, t2 / t1 போட்டோம்னா 2 கிரேட்டர் தென் 1. அப்போ ஃபார்முலா என்ன, கிரேட்டர் தென் 1னா ஃபார்முலா என்னது, a × r·n − 1 / r − 1 ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு n தெரியுமா, n தெரியாது. ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா a வேல்யூ என்ன, 3. r வேல்யூ என்னது, 2. 2 · n − 1 / 2 − 1 ஓகேங்களா. ஸோ போட்டோம்னா 3 × 2·n − 1 / 1 இப்போ நம்மளுக்கு வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, பெருக்கு தொடரின் கூடுதல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ என்ன வருது, இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நமக்கு n தெரிஞ்சாதான் அதை வந்துட்டு அந்த அந்த சம் வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போ n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ பாருங்க, 1536 எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சா நம்மளுக்கு n கிடைச்சிடும். ஏன்னா அதான கடைசி உறுப்பா இருக்கு. அதாவது இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்புனா இது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிச்சோம்னா இதுல மொத்தம் எவ்வளவு எண்ணிக்கைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருமா. ஸோ அப்போ அதை கண்டுபிடிப்போம். tn = ar(n − 1) எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1536 ஓகேங்களா. சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ வேல்யூ எவ்வளோ, ஏ 3 r 2 பவர் n − 1 = 1536
ஸோ இப்போ மூணால் கேன்சல் பண்ணோம்னா ஐமூணு பதினஞ்சு ஒரு மூணு மூணு இருமூணு ஆறு ஐநூற்றி பன்னெண்டு டூ பவர் என் மைனஸ் ஒன் ஐநூற்றி பன்னெண்டு. ஸோ இப்போ இது அஞ்சால் பிரிக்கணும், ஐநூற்றி பன்னெண்டு அஞ்சால் பிரிக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அதோட பவர் கிடைக்கும். ஸோ எல்சிஎம் போட்டு பார்ப்போமா, போட்டோம்னா ரெண்டு 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 நாலு பேலன்ஸ் ஒன்று, ஐ ரெண்டு பத்து பேலன்ஸ் ஒன்று, ஆறு ரெண்டு பன்னெண்டு. திருப்பி போட்டோம்னா ஒன்று ரெண்டு எட்டு ஆறு நாலு மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு. திருப்பி போட்டோம்னா எட்டு ரெண்டு பதினாறு. ஓகேங்களா ஓகேங்களா. ஸோ இப்போ எவ்வளோ ரெண்டு வருது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ரெண்டு வருது. ஓகேங்களா. அப்போது டூ பவர் என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டூ பவர் ஒம்பது. இப்போது அடிமானம் சமமாக இருக்கா, அப்போ பவரை வந்துட்டு நம்ம சமப்படுத்தலாம். என் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்பது. அப்போது மைனஸ் ஒன் இங்கே போகிறப்ப என்ன ஆகும், ப்ளஸ் ஒன் ஆகும். அப்போ என் ஈக்குவல் டு ஒம்பது ப்ளஸ் ஒன்று பத்து. என் வேல்யூ என்னது, பத்து. இப்போ என் கிடச்சிருச்சா, இப்போ என்னை கொண்டு போய் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், சம் ஆஃப் என் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டூ பவர் என் மைனஸ் ஒன். என் வேல்யூ என்ன, டூ பவர் டென். என் வேல்யூ பத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டூ பவர் டென் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. டூ பவர் ஒம்பது இப்போ தான் ஐநூற்றி பன்னெண்டுன்னு பார்த்தோம், இப்போ தானே பார்த்தோம், பன்னெண்டுன்னு பார்த்தோம். அப்போ டூ பவர் ஒம்பது இன்ட்டு டூன்னு போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ ஐநூற்றி பன்னெண்டு இன்ட்டு டூ நாலு ரெண்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு. மூணு இன்ட்டு ஆயிரத்தி இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று போட்டோம்னா என்ன, ஆயிரத்தி இருபத்தி மூணு. மூணு இன்ட்டு, ஸோ இதை பெருக்கி பாருங்கள் என்ன ஆன்சர் வரும், மும்மூணு ஒம்பது மூ ரெண்டு ஆறு ஜீரோ மூணு, மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது. ஸோ ஆன்சர் என்னது, மூணாயிரத்தி அறுபத்தி ஒன்பது. ஸோ கடைசி உறுப்பு வச்சு மொத்த இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த என் வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் ஏஆரை கண்டுபிடிச்சி சம் ஆஃப் என்ன சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஈஸி. புரியல அப்படின்னா இன்னொரு வாட்டி கூட ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இந்த என் வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருந்துருக்கணும். அடுத்த சம் பாருங்க, குமார் தனது நான்கு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எத்தனை பேருக்கு, நாலு பேருக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நான்கு நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான்கு வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறு மற்ற செயல்முறையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குமார் வந்து நாலு பேர்த்துக்கு லெட்டர் எழுதுறார். ஓகேங்களா. இந்த நாலு பேரும், நாலு பேர்னா எவ்வளோ, ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த நாலு பேரும் திருப்பி ஒரு நாலு பேர்த்துக்கு எழுதுறாங்க. ஓகேங்களா. ஒரு ஒருத்தரும் நாலு பேர்த்துக்கு எழுதுறாங்க. அப்ப இங்க என்ன வரும், நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு பிளஸ் நாலு எவ்வளவு வருது, பதினாறு பேர்த்துக்கு எழுதுவாங்க. இந்த பதினாறு பேர் திருப்பி நாலு பேர்த்துக்கு எழுதுறப்ப இன்டூ நாலு. ஓகேங்களா. ஸோ அப்ப எப்படி வரும், இது வந்து ஜிபி ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னா, குமார் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு லெட்டர் எழுதுறாங்க. அந்த நாலு பேர் நாலு பேர்த்துக்கு எழுதுறப்போ பதினாறு பேருக்கு எழுதுறாங்க. அப்ப அந்த பதினாறு பேர் திருப்பியும் நாலு பேருக்கு லெட்டர் எழுதுறப்போ ஒரு ஆறு ஆறு பண்ணு மூவர் பதினெட்டு நாலு இருபத்தி நாலு நாலு பேலன்ஸ் ரெண்டு ஆறு பிளஸ் ரெண்டு அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலு பேர்த்துக்கு லெட்டர் எழுதுறாங்க. இதுதான் வந்துட்டு ஜிபி ஃபார்ம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த செயல்முறையை எட்டு ஸ்டெப் எழுதணும், எட்டு நிலைகள், நிலைகள் வரை அனுப்புவதற்கு ஒரு கடிதத்திற்கான செலவு ரெண்டு ரூபாய். ஸோ ஒரு கடிதத்துக்கு செலவு ரெண்டு ரூபாய். இப்போ ஃபர்ஸ்ட் நாலு கடிதம், அந்த நாலு பேர் பதினாறு கடிதம், அந்த பதினாறு பேர் அறுபத்தி நாலு கடிதம் சொல்லிட்டு டில் எயிட் டேர்ம், எயிட் நிலைகள் வரைக்கும் அனுப்புறாங்க. அப்ப எயிட் டேர்ம் வரைக்கும் மொத்தமா எத்தனை கடிதம் பார்த்து அந்த மொத்த கடிதத்தை எழுதிட்டு மொத்தம் இவ்வளோனா ஒரு கடிதத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. இங்கிலீஷ்ல பாத்துடலாமா, குமார் ரைட்ஸ் அ லெட்டர் டு ஃபோர் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் நாலு பேர்த்துக்கு எழுதுறாரு, நாலு
he asked each one of them to copy the letter and mail to 4 different friends persons. So அந்த நாலு பேரும் நாலு நாலு பேருக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 16 பேருக்கு போகும். அந்த 16 பேர் திருப்பி நாலு பேருக்குன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. ஓகேங்களா? சோ persons with the instruction they continue the process similarly. இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. 8th செட் வரப்போ 8th செட் முடிக்கிறப்போ மொத்தம் எத்தனை லெட்டர் போயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். So assuming that the process is unaltered and it cost 2 rupees to mail one. So ஒரு மெயிலுக்கு so it cost 2 rupees to mail one letter. ஒரு லெட்டர் மெயில் பண்றதுக்கு 2 ரூபாய் ஆகுது அப்படின்னா 8th செட் வரைக்கும் எவ்வளோ லெட்டர்னு பார்த்துட்டு அதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சம் ஆஃப் 8th டேர்ம் எவ்வளோ அப்படிங்கறத பார்த்துட்டு 8 நம்பர் வரைக்குமான கூடுதல் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ மொத்தமா நம்மளுக்கு கூடுதல் தேவை. ஸோ சம் ஆஃப் 8. ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் 8 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூ என்னது? 4. ஆர் வேல்யூ என்னது? 16/4 அதுவும் 4 தான். ஸோ ஆறுங்கிறது என்னது? 6 வேல்யூ 4. 4ங்கிறது கிரேட்டர் தென் 1. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும்? சம் ஆஃப் 8 ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1/r-1. ஓகேங்களா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன வரும்? 4 × 4 n வேல்யூ என்னது? 8. ஏன்னா 8 தான், 8th டேர்ம்னோட சம் தானே கேட்டிருக்காங்க. 8 − 1/r-1. ஓகேங்களா? இப்போ 4/8 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 4² × 4² × 4² இப்போ என்ன 4/8 வந்துருச்சா? 4² என்ன? 16. 16 × 16 16 × 16 போட்டோம்னா 256. அதே மாதிரி இதையும் போட்டோம்னா × 256. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வருது? 256 × 256 256 × 256 எவ்வளோ வருது? 6×6 = 36, பேலன்ஸ் 3. 6×5 = 30, 30 + 3 = 33, பேலன்ஸ் 3. 12 + 12 = 15 போட்டோம்னா 30, பேலன்ஸ் 3. 25 × 28 = 8, பேலன்ஸ் 2. 10 = 12. அடுத்தது 12 × 2 பேலன்ஸ் 1. 10 × 11 = 1 பேலன்ஸ் 1. 5 எவ்வளோ வருது? 6 × 3 15 × 5 பேலன்ஸ் 1. 5 × 6 65536. ஓகேங்களா? ஸோ 4 × 65536 −1 = 1 எவ்வளோ? 535. ஓகேங்களா? நான் டைரெக்டாக மைனஸ் பண்ணிட்டேன். ÷ r − 1. ஆறு வேல்யூ என்ன? 4. 4 − 1 என்ன? 3. ஓகேங்களா? 4 × 65535 ÷ 3. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 3 × 6 3 × 3 பேலன்ஸ் எவ்வளோ? 2. 8 × 3 = 24 பேலன்ஸ் 1. என்ன வரும்? 4 × 12 பேலன்ஸ் 1. 5 × 3 = 15. ஓகேங்களா? ஸோ 21845. அப்போ 21845 × 4 போட்டோம்னா 5×20 பேலன்ஸ் 2. 4×16 16 + 2 18. 18 × 8 பேலன்ஸ் 1. 4×8 = 32 33. 33×3 பேலன்ஸ் 3. 4×4 = 4 + 3 = 7 8 எவ்வளோ வருது? 87380. ஸோ 8th ஸ்டேஜில், அதாவது சம் ஆஃப் 8. சம் ஆஃப் 8 8th ஸ்டேஜில் மொத்த கூடுதல் எவ்வளோ வருது? 87380. ஸோ அப்போ மொத்தம் 8th ஸ்டேஜில் 87380 கடிதம் வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க, அனுப்பியிருக்காங்க. இப்போ ஒரு கடிதம் அனுப்புறதுக்கு எத்தனை ரூபாய் ஆகும்னு போட்டிருக்கு? 2 ரூபாய் ஆகும்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ 87380 கடிதம் அனுப்புறதுக்கு எவ்வளோ ஆகும்?
சோ இந்த ஜீரோ இக்னோர் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ எவ்வளவு வருது? 174,760. சோ எத்தனை ரூபாய் ஆகுது? 174,760 ரூபாய் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுதான் ஆன்சரு. ஸோ லாஸ்டாக போகும்போது ஜிபியில் கொஞ்சம் சம்ஸ் டஃப்பாக இருக்குமா இருக்கும், பட் ரிப்பீட்டடாக பாருங்க, ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ்லாம் இப்போ கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு ஜிபி முடியுது. அடுத்தது சீரீஸ் அப்படின்னு சொல்லி தொடர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம அடுத்த வீக்கில் என்ன டாபிக் இருக்கோ அது கூட சேர்ந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.